சவுஸ் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பயனுள்ள தகவல்கள் கொண்டிருக்கோம். இந்த வீடியோவில் அடகு நகைகளை மீட்க புதிய கட்டுப்பாடு, குறிப்பாக வந்து நம்ம வந்து நகைகளை வந்து அடகு வைத்து அதன் மூலமாக நிதியை திரட்டும் வகையில் வந்து புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய வகையில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகை அடகு வைத்திருப்பவர்களுக்கு அதை மீட்பதற்காக புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது, எத்தனை நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தும், யார் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்காங்க, அதேபோல் தமிழகம் முழுவதும் இந்த நகை அடகு வைப்பு மீட்பதற்காக கட்டுப்பாடு பொருந்துமா, அல்லது குறிப்பிடப்பட்ட சில மாவட்டங்களில் மட்டும் இந்த அறிவிப்பானது கிடைக்குமா, அதை பற்றிய கூடுதல் தகவலும் தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை புஷ் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் அடகு நகைகளை மீட்பதற்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்துள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமண மண்டபம், அச்சகம், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மற்றும் அடகு கடை உரிமையாளர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஆட்சியர் பி உமா மகேஸ்வரி பேசியது, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் அடகு வைத்த நகைகளை திருப்புவதற்கு டோக்கன்கள், அடையாள வில்லைகள் மற்றும் இதர வகையான கொண்டு வந்தால் அதை அடகு கடை உரிமையாளர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல அடகு வைக்கப்பட்டுள்ள நகைகளை மொத்தமாக மீட்க யாரும் பணம் செலுத்தினாலும் அதை நிராகரிக்க வேண்டும். அதேபோல் உள்ளூர் கேபிள் டிவி தொலைக்காட்சிகளில் தேர்தல் தொடர்பான விளம்பரங்களை உரிய அனுமதி பெற்றுதான் ஒளிபரப்ப வேண்டும். இதேபோல் வேட்பாளர்கள் அச்சிடும் துண்டறிக்கை போஸ்டர்களில் சம்பந்தப்பட்ட அச்சகங்களின் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். திருமண மண்டப உரிமையாளர்கள் தங்களது மண்டபங்களில் நடைபெறும் அரசியல் கூட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும். புதுக்கோட்டை மாவட்டத்தை போல வந்ததுன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் வாக்காளர்களுக்கு நகை அடகு கடைகள் மூலமாக பணம் விநியோகிக்கப்படுகிறதா என்று தேர்தல் துறையினர் கண்காணிக்க வேண்டும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் ஆட்சியருமான அண்ணாதுரை உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் குறித்து நகை அடகு பணம் வழங்கும் மையங்கள் நடத்துவோருக்கான ஆலோசனைக் கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை வசித்து மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான அண்ணாதுரை பேசியதாவது, விழுப்புரம் மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்திட வேண்டும். பணம் பரிசு பொருட்கள் மூலமாக வாக்காளர்களுக்கிடையே தேவையற்ற செல்வாக்கு உருவாவதை தடுக்க வேண்டும். இதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. நகை அடகு கடைகள் மூலமாக வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்யப்படலாம். அதனால் நகை அடகு கடைகள் பணம் வழங்கும் மையங்களை தேர்தல் துறையினர், பறக்கும் படையினர் கண்காணிக்க வேண்டும். குறிப்பாக அடகு வைத்த நகைகளை திருப்புவதற்கு உதவுவது, கடனை அடைக்க உதவுவது போன்றவை நடக்கலாம். அடகு வைக்கப்பட்ட நகைகள் கடன்களை வேட்பாளர்கள் முகவர்கள் மொத்தமாக மீட்க வந்தால் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஒரே நபர் வெவ்வேறு அடகு நகைகளை மீட்க முற்பட்டால் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வந்து தேர்தல் நன்னடத்தை விதியின் காரணமாக அதற்காக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நகை அடகு வைத்திருப்பவர்களுக்கு, திருப்பக்கூடிய ஒரு நகை உரிமையாளர்களுக்கும், அதே நகை அடகு கடை உரிமையாளர்கள் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து புதிய கட்டுப்பாட்டு விதிமுறைகளும் விதிக்கப்பட்டுள்ளது. இவற்றை வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முடியக்கூடிய வரையிலும் வந்து இந்த கட்டுப்பாடுகள் இருக்கும் என்றும் இந்த நிபந்தனைகள் பொருந்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள், வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோவை தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.